கண்ணாடி கல்வி சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஜெனரல் இங்கிலீஷ் சீரீஸில் அடுத்ததாக காம்பவுண்ட் வேர்ட்ஸ் மற்றும் இன்ஃபினிட்டிவ் ஜெரண்ட் பார்ட்டிசிபிள் இந்த ரெண்டு டாப்பிக்கில் இருந்தும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சிலபஸில் இந்த ரெண்டு டாப்பிக் எங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படின்ற டாபிக் வந்து எங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, பார்ட் ஏல டாபிக் நம்பர் 20 ஃபார்ம் காம்பவுண்ட் வேர்ட்ஸ், எக்ஸாம்பிள் நவுன் பிளஸ் வெர்ப் அண்ட் ஜெரண்ட் பிளஸ் நவுன். ஓகேங்களா? அடுத்ததா இன்ஃபினிட்டிவ் ஜெரண்ட் மற்றும் பார்ட்டிசிபிள் இந்த டாபிக் வந்து எங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் ஏல டாபிக் நம்பர் 10 ஃபில் இன் தி பிளாங்க்ஸ், இன்ஃபினிட்டிவ் ஜெரண்ட் அண்ட் பார்ட்டிசிபிள். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு டாப்பிக்கில் இருந்து கொஷின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று காம்பினேஷன் கேட்டிருப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்துக்கோங்க, காம்பவுண்ட் வேர்ட்ஸ்லேருந்து கொஷினில் நவுன் ப்ளஸ் வேர்ப் அப்படின்ற ஃபார்மேட் கொடுத்துட்டு, ஸோ ஐடென்டிஃபை பண்ணுங்கள், கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது நவுன் ப்ளஸ் வேர்ப் ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்ற ஐடென்டிஃபிகேஷன் பண்ண சொல்லுவாங்க. இல்லைனா ஏதாச்சும் ஒரு வேர்டை வந்து கொடுத்துட்டு கொஷினில் அதை வந்து என்ன காம்பினேஷனில் இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ டான்ஸிங் பேர்டு அப்படின்ற வேர்டை கொடுத்துட்டு இந்த காம்பினேஷன் என்ன அப்படின்றத கேட்பாங்க. ஓகேங்களா? ஜெரண்ட் ப்ளஸ் நவுன் காம்பினேஷன் கரெக்டான ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணணும். செகண்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கும். ஃபில் இன் த பிளாங்க்ஸ், ஒரு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொஷின் கொடுத்துட்டு அதில் கரெக்டான இன்ஃபினிட்டிவ் ஃபில் பண்ணுங்கள், இல்லைனா கரெக்டான ஜெரண்ட் ஃபில் பண்ணுங்கள் கொடுத்துருக்க ஆப்ஷனில் இருந்து, இல்லை கரெக்டான பார்ட்டிசிபிள் ஃபில் பண்ணுங்கள் அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு டாபிக்ஸ்லேருந்து கொஷின்ஸ், அதாவது மினிமம் ரெண்டு கொஷினாச்சும் வரும். அதாவது ஈச் டாப்பிக்லேருந்து ஒரு ஒரு கொஷின் வரும், இல்லைனா ரெண்டு டாப்பிக்கும் மொத்தமாக சேர்த்து மூணு கொஷின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரெண்டு டாபிக்ஸ்லேருந்து மினிமம் ரெண்டு கொஷின், இல்லைனா மேக்ஸிமம் மூணு கொஷின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஓகேங்களா? முதல்ல காம்பவுண்ட் வேர்ட்னா என்ன அப்படின்றத ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? காம்பவுண்ட் வேர்ட்னா ஒன்றும் இல்லைங்க, ரெண்டு டிஃப்ரெண்ட் வேர்டு இருக்கும், அதை இணைச்சி ஒரே வேர்டாக சொல்கிறது தான் காம்பவுண்ட் வேர்ட். ஓகேங்களா? இது நவுனாகவும் இருக்கலாம், இல்லை வேர்பாக இருக்கலாம், அப்ஜெக்டிவாக இருக்கலாம். ஸோ அந்த ரெண்டு வேர்டு இணைக்கிறோம் இல்லைங்களா, அது எந்த ஃபார்மேட்டில் வேணால் இருக்கலாம், நவுன் ப்ளஸ் வேர்பாக இருக்கலாம், இல்லைனா அப்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுனாக இருக்கலாம், இல்லைனா அட்வெர்ப் ப்ளஸ் நவுனாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த காம்பினேஷன் வேணால் இருக்கலாங்க. ஸோ காம்பவுண்ட் வேர்டை எப்படி எழுதுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு வேர்டை இணைச்சி ஒரே வேர்டாக எழுதுவாங்க, சிங்கிள் வேர்டாக, இல்லைனா ரெண்டு வேர்டை ஹைஃபன் மூலமாக இணைச்சும் எழுதுவாங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. சீ ஃபுட், ஓகேங்களா, நவுன் ப்ளஸ் நவுன் ஃபார்மேட்டு, சிங்கிள் வேர்டாக எழுதியிருக்காங்க. அதுவே அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃப்ரீ ட்ரைவ், ஹைஃபன் மூலமாக இணைச்சி எழுதியிருக்காங்க காம்பவுண்ட் வேர்ட். ஓகேங்களா? இது வந்து அப்ஜெக்டிவ் ப்ளஸ் வேர்ப் ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது பார்ப்போம். அடுத்தது இன்ஃபினிட்டிவ்னா என்ன, ஜெரன்னா என்ன, பார்ட்டிசிபிள்னா என்ன அப்படின்றத ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்ஃபினிட்டிவ்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ நவுன் டு ஃபங்க்ஷன் அஸ் சப்ஜெக்ட் ஆர் ஆப்ஜெக்ட் இன் அ சென்டென்ஸ். ஓகேங்களா? ஒரு சென்டென்ஸில் எந்த ஒரு வேர்டை சப்ஜெக்ட் இல்லைனா ஆப்ஜெக்டாக ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறத நவுனாக யூஸ் பண்ணுறாங்களோ அதுதான் இன்ஃபினிட்டிவ். ஸோ இன்ஃபினிட்டிவை நீங்கள் எப்படி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்புக்கு முன்னாடி டூ யூஸ் பண்ணியிருந்தால் அதான் இன்ஃபினிட்டிவ். ஓகேங்களா? இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், டு எர் இஸ் ஹியூமன். ஸோ எர் அப்படின்றது தவறு செய்வது. ஓகேங்களா? தவறு செய்வது மனித இயல்பு. ஸோ எர் அப்படின்றது இந்த சென்டென்ஸில் வேர்ப், வேர்புக்கு முன்னாடி டூ வந்திருக்கு. ஸோ டூ எர் அதுதான் வந்து இந்த இடத்துல இன்ஃபினிட்டிவ். ஓகேங்களா? அடுத்து ஜெரன்னா என்ன அப்படின்னு பாருங்கள், ஜெரண்ட் வந்து இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் அ வேர்ப் பட் யூஸ்ட் அஸ் அ நவுன். ஓகேங்களா? ஸோ ஜெரண்ட் வந்து ஒரு வேர்போட ஃபார்மு, வேர்ப் ஃபார்மு, அதை வந்து நவுனாக யூஸ் பண்ணுவாங்க. அதுவே பார்ட்டிசிபிள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆல்சோ எ ஃபார்ம் ஆஃப் வேர்ப் ஆனால் யூஸ்ட் அஸ் அ அப்ஜெக்டிவ். ஓகேங்களா? அப்ஜெக்டிவாக யூஸ் பண்ணுவாங்க பார்ட்டிசிபிளை. ஸோ ஜெரண்டுக்கு பார்ட்டிசிபிளுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டென்ஸில் எந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க, நவுனாக யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை அப்ஜெக்டிவாக யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது தெரிஞ்சாலே நம்ம வந்து அது ஜெரண்டா இல்லை பார்ட்டிசிபிளா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பாருங்கள், டான்ஸிங் பேர்டு. இங்கே டான்ஸிங் அப்படின்றது நவுனாக யூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது நவுன் ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணியிருக்கிறதால இது வந்து ஜெரண்டு. ஓகேங்களா? அதுவே ஹீஸ் டான்ஸிங், டான்ஸிங் இந்த இடத்துல வந்து எந்த இடத்துல எந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்ஜெக்டிவ் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டான்ஸிங் வந்து பார்ட்டிசிபிள் இந்த இடத்துல. ஓகேங்களா? கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ கொஷின் நம்பர் 1, சூஸ் தி கரெக்ட் காம்பினேஷன் ஃபார் தி காம்பவுண்ட் வேர்ட் வாட்டர் பாட்டில். ஸோ வாட்டர் பாட்டில் அப்படின்ற காம்பவுண்ட் வேர்டுக்கு என்ன காம்பினேஷன் இருக்குன்றத கண்டுபிடிக்கணும் நம்ம. ஓகேங்களா? ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ வேர்ப் ப்ளஸ் நவுன், ஆப்ஷன் பி அப்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன், ஆப்ஷன் சி நவுன் ப்ளஸ் நவுன், ஆப்ஷன் டி அட்வெர்ப் ப்ளஸ் நவுன். ஸோ ஆன்சர் பார்க்கலாம். ஸோ கரெக்ட் காம்பினேஷன் வந்து ஆன்சர் பாருங்கள், நவுன் ப்ளஸ் நவுன். ஓகேங்களா? ஸோ வாட்டர் பாட்டில் அப்படின்ற வேர்டு வந்து நவுன் ப்ளஸ் நவுன் காம்பினேஷன் தான் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ நவுன்னா என்ன அப்படின்றது கொடுத்துருக்கோம். எந்த ஒரு வேர்டு ஒரு பர்சன், பிளேஸ் ஆர் திங்கை குறிக்குதோ அது வந்து நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஜென்ரலாக குறிக்குதுன்னா இந்த பர்சன், பிளேஸ் ஆர் திங்கை அது வந்து காமன் நவுன். அதுவே பர்டிகுலராக ஒரு பர்சன், பிளேஸ் ஆர் திங்கை குறிக்குதுன்னா அது வந்து ப்ராப்பர் நவுன். காமன் நவுனுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாய். ஓகேங்களா? பிஓஒய், பாய் வந்து காமன் நவுன். அதுவே
ராஜு இல்ல ராமு அப்படின்னு சொல்லி பேர் மென்ஷன் பண்ணிட்டோம்னா ஸ்பெசிஃபிக்கா பர்டிகுலரா மென்ஷன் பண்றோம் நம்ம, அது வந்து ப்ராப்பர் நவுன். ஓகேங்களா? அதே மாதிரி தான் சிட்டிஸ், சிட்டி அப்படின்னு சொன்னா காமன் நவுன். அதுவே சென்னை அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா சொன்னோம்னா ப்ராப்பர் நவுன். ஓகேங்களா? அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். க்வெஸ்சன் நம்பர் 2, சூஸ் தி அப்ராப்ரியேட் காம்பவுண்ட் வேர்ட் ஃபார் தி காம்பினேஷன் அப்ஜெக்டிவ் பிளஸ் வேர்ப். ஓகேங்களா? ஸோ அப்ஜெக்டிவ் பிளஸ் வேர்ப் காம்பினேஷன்ல இருக்க காம்பவுண்ட் வேர்டை வந்து சூஸ் பண்ணணும் கரெக்டாக கொடுத்துருக்க ஆப்ஷன்ல இருந்து. ஆப்ஷன் ஏ பாருங்க, ப்ளூ மூன். ஆப்ஷன் பி, ஒயிட் வாஷ். ஆப்ஷன் சி, ரெட் ஹில்ஸ். ஆப்ஷன் டி, கோல்ட் ரஷ். ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஒயிட் வாஷ். ஓகேங்களா? ஸோ ஒயிட் வாஷ் அப்படின்ற வேர்டு தான் கொடுத்துருக்க ஆப்ஷன்ல இருந்து கரெக்டாக அப்ஜெக்டிவ் பிளஸ் வேர்ப் ஃபார்மெட்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்ஜெக்டிவ் பிளஸ் வேர்ப் காம்பினேஷன்ல இருக்க கரெக்டான ஆப்ஷன் வந்து ஒயிட் வாஷ். ஸோ கலர் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, எந்த ஒரு கலராக இருந்தாலும் அப்ஜெக்டிவ்ங்க. இந்த இடத்துல ஒயிட்டாக இருந்தாலும் சரி, ப்ளூவாக இருந்தாலும் சரி, க்ரீனு, எல்லோ, பிளாக், எதுவாக இருந்தாலும் கலர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து அப்ஜெக்டிவ். ஓகேங்களா? கண்ணை மூடிட்டு செலக்ட் பண்ணிடலாம். அதுக்கடுத்து பாருங்க, வாஷ் அப்படின்றது வேர்புன்னு நமக்கே தெரியும். ஓகேங்களா? ஸோ அப்ஜெக்டிவ் பிளஸ் வேர்ப் ஃபார்மெட்டில் இருக்குது ஒயிட் வாஷ் அப்படின்றது. ஓகேங்களா? அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் 3, வாட் இஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் தி வேர்ட் வெயிட்டிங் இன் தி ஃபாலோயிங் சென்டென்ஸ்? ஹீ கெப்ட் மீ வெயிட்டிங். ஸோ இந்த வெயிட்டிங் அப்படின்ற வேர்டு வந்து இந்த சென்டென்ஸ்லாம் என்ன ஃபங்க்ஷனாக இருக்குது, என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்ஃபினிட்டிவா, ஜெரண்டா, பார்ட்டிசிபிளான்றதை ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ இன்ஃபினிட்டிவ், ஆப்ஷன் பி ஜெரண்ட், ஆப்ஷன் சி பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ஆப்ஷன் டி ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ஓகேங்களா? ஆன்சர் பார்க்கலாம். கரெக்ட் ஆன்சர் வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ஓகேங்களா? ஸோ ஹி கெப்ட் மீ வெயிட்டிங் அப்படின்ற சென்டென்ஸில் வெயிட்டிங் அப்படின்ற வேர்டு வந்து என்னவா ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளாக ஃபங்க்ஷன் ஆகுது. ஃபஸ்ட்டு நம்ம ஜெரண்டு அந்த இன்ஃபினிட்டிவ்லாம் எப்படி எலிமினேட் பண்ணோம் அந்த டீட்டெயிலை சொல்லிடுறேன். அதுக்கடுத்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லைங்க, இந்த இடத்துல வெயிட்டிங் அப்படின்ற வேர்டு எந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும் நீங்கள். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இதை வந்து நவுனாக யூஸ் பண்ணல. ஓகேங்களா? நவுனாக யூஸ் பண்ணாததால், நவுன் பொசிஷனில் யூஸ் பண்ணாதால் இது ஜெரண்டு கிடையாது. ஓகேங்களா? வெயிட்டிங் அப்படின்றது ஐஎன்ஜியில் முடியறதால ஜெரண்டா பார்ட்டிசிபிளான்ற கன்ஃபியூஷன் வரும். அதனால் எந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது பாருங்கள். நவுன் இடத்துல யூஸ் பண்ணல இந்த வெயிட்டிங் அப்படின்ற வேர்ட், அதனால் ஜெரண்டு கண்டிப்பாக கிடையாது. அதுவே இன்ஃபினிட்டிவா அப்படின்னு கேட்டாக்க கண்டிப்பாக இல்லைங்க. டூ வெயிட், ஹி கெப்ட் மீ டு வெயிட், அந்த மாதிரி டூ வந்துருந்துச்சுன்னா, வேர்புக்கு முன்னாடி டூ வந்துருந்துச்சுன்னா அது வந்து இன்ஃபினிட்டிவ். ஆனால் இந்த இடத்துல டூ வரல, அதனால இன்ஃபினிட்டிவ் ஆப்ஷனையும் நீங்கள் வந்து எலிமினேட் பண்ணிடலாம். இதுக்கடுத்து என்ன டவுட் வரும் உங்களுக்குன்னா, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளா பாஸ்ட் பார்ட்டிசிபிளான்றத டவுட் வரும். ஸோ ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளுக்கும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கும் எப்படி ஐடென்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பார்ட்டிசிபிள்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. இப்போ பார்ட்டிசிபிள்னா என்ன, பார்ட்லி வேர்ப் பார்ட்லி அப்ஜெக்டிவாக ஃபங்க்ஷன் ஆகும். ஆனால் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளாக பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பற்றி தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் வந்து அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி முடிச்சிடலாங்க. ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் எப்பயுமே ஐஎன்ஜியில் முடியுங்க. ஓகேங்களா? ஆனால் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பார்த்தீங்கன்னா என்ஸின், இங்கே நோட் பண்ணிக்கோங்க இந்த பாயிண்ட்டை, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ஸின் இடி இல்லைனா டி டிஇஎன்என். இந்த வெயிட்டிங் அப்படின்ற வேர்டு இருக்கு இல்லைங்களா, ஸோ அதே டிஃப்ரெண்ட்டான வேற வேர்டு எடுத்துக்கோங்க, வேற ஏதாச்சும் வேர்ப் எடுத்துக்கோங்க. அது வந்து ஐஎன்ஜியில் முடியாது பாஸ்ட் பார்ட்டிசிபிளில். எப்படி முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிளைண்ட் அப்படின்ற வேர்ப் எடுத்துக்கோங்க, பிளைண்டட் அப்படின்னு முடியும் இடி. ஓகேங்களா? அதுக்கடுத்து டிரைவ், டிரைவை வந்து ட்ரிவன் அப்படின்னு இது பண்ணிங்கன்னா இஎன், இஎனில் முடியுது. ஸோ இந்த எண்டிங் டேர்ம்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேங்களா? ஸோ ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னா ஐஎன்ஜியில் முடிஞ்சிருக்கும், ஆனால் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா இடி இல்லைனா அந்த வேர்ப் ஃபார்மேட் சொல்கிறேன், வேர்ப் எந்த இதில் முடியும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? வேர்பா ஒரு வேர்டு இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த வேர்டு எந்த இதில் முடியும்னு பார்க்கலாம். இடியில் முடியும் இல்லைனா டியில் முடியும் இல்லை டிஇஎன்என். ஓகேங்களா? ஸோ இதுதாங்க டிஃப்ரென்ஸ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளுக்கும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கும். ஸோ இந்த சென்டென்ஸில் ஹி கெப்ட் மீ வெயிட்டிங் அப்படின்றது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். கரெக்ட் ஆன்சர் வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ஓகேங்களா? அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் 4, டான்சிங் பேர்ட் இஸ் அ காம்பவுண்ட் வேர்ட் ஃபார்ம்ட் பை கம்பைனிங். ஸோ டான்சிங் பேர்ட் அப்படின்ற வேர்டு வந்து காம்பவுண்ட் வேர்டு வந்து என்ன காம்பினேஷனில் இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ நவுன் பிளஸ் ஜெரண்ட், ஆப்ஷன் பி அப்ஜெக்டிவ் பிளஸ் ஜெரண்ட், ஆப்ஷன் சி ஜெரண்ட் பிளஸ் நவுன், ஆப்ஷன் டி ப்ரிபோசிஷன் பிளஸ் நவுன். ஸோ ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து டான்சிங் பேர்ட் அப்படின்ற காம்பவுண்ட் வேர்டு வந்து ஜெரண்ட் பிளஸ் நவுன் ஃபார்மெட்டில் இருக்குங்க. ஓகேங்களா? ஜெரண்ட் அப்படின்னா ஐஎன்ஜியில் முடியும், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து நவுன், பேர்ட் அப்படின்றது பர்சன் பிளேஸ் ஆர் திங்கை குறிக்கிறது வந்து நவுன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. ஸோ பேர்டுன்றது இந்த இடத்துல நவுன். ஓகேங்களா? ஜெரண்ட் பிளஸ் நவுன் ஃபார்மெட்டில் இருக்குது டான்சிங் பேர்ட். கரெக்ட் ஆன்சர் வந்து ஜெரண்ட் பிளஸ் நவுன். ஓகேங்களா? அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். க்வெஸ்சன் நம்பர் 5, ஃபைண்ட் அவுட் தி சென்டென்ஸ் வேர் ஜெரண்ட் இஸ் யூஸ்டு. ஓகேங்களா?
கொடுத்துருக்க ஆப்ஷனில் எந்த சென்டென்ஸில் ஜெரண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் வந்து நம்ம நிறுத்தி நிதானமாக படிக்கணுங்க. ஜெரண்டு கேட்டிருக்காங்களா, இல்லை பார்ட்டிசிபல் கேட்டிருக்காங்களா, இல்லை இன்ஃபினிட்டிவ் கேட்டிருக்காங்களான்றத கரெக்டாக நிதானமாக படித்து பார்க்கணும். ஓகேங்களா? அவசரத்தில் பதட்டத்தில் இப்போ கொஸ்டின் சால்வ் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினில் வந்து ஜெரண்டு கேட்டிருக்காங்க. பாருங்கள், ஆப்ஷன் ஏ, ஹி அக்ரீட் டு பை அ கம்ப்யூட்டர். ஆப்ஷன் பி, டு வாக் இஸ் அ குட் எக்ஸசைஸ். ஆப்ஷன் சி, ஷீ இஸ் எ சிங்கர் அண்ட் டான்சர். ஆப்ஷன் டி, ஐ என்ஜாய் ரைட்டிங் ஸ்டோரிஸ் ஃபார் சில்ட்ரன். ஓகேங்களா? ஸோ எந்த சென்டென்ஸில் ஜெரண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றத கண்டுபிடிப்போம். கரெக்ட் ஆன்சர் பார்ப்போம். ஆன்சர் வந்து ஐ என்ஜாய் ரைட்டிங் ஸ்டோரிஸ் ஃபார் சில்ட்ரன். ஓகேங்களா? ஜெரண்ட்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும், ஒரு வேர்ப் ஃபார்மு, ஆனால் நவுனாக ஃபங்க்ஷன் பண்ணும். இதில் ஜெரண்ட் அந்த வேர்டு வந்து ஐஎன்ஜியில் முடியும். ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் இந்த ஆப்ஷனில் மட்டும்தான் ரைட்டிங் அப்படின்ற வேர்டில் ஐஎன்ஜியில் முடியுது. ஓகேங்களா? ஸோ அதை வச்சே நம்ம வந்து ஜெரண்ட் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஜெரண்டுக்கு எக்ஸாம்பிள் சூவிங் மிஷின், வாக்கிங் ஸ்டிக். ஸோ ஐஎன்ஜியில் முடியுதா, சூவிங், வாக்கிங், இதெல்லாம் ஜெரண்ட். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் எ காம்பவுண்ட் வேர்ட் கன்சிஸ்டிங் ஆஃப் அன் அட்வர்ப் பிளஸ் பார்ட்டிசிபிள். ஸோ அட்வர்ப் பிளஸ் பார்ட்டிசிபிள் காம்பினேஷனில் இருக்க காம்பவுண்ட் வேர்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா? அட்வர்ப் பிளஸ் பார்ட்டிசிபிள். ஆப்ஷன் ஏ, பேல் ப்ளூ. ஆப்ஷன் பி, வெல் டிஃபைன்ட். ஆப்ஷன் சி, சி ஃபுட். ஆப்ஷன் டி, அவுட் சோர்சிங். ஓகேங்களா? கரெக்ட் ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து அவுட் சோர்சிங். ஓகேங்களா? அட்வர்ப்னா உங்களுக்கு தெரியுங்க, அட்வர்ப்னா என்ன, உங்களுக்கு அந்த பேசிக் கீவேர்ட்ஸ் இருக்கணும், இன்னு, அவுட்டு, பேக்கு, ஓவர், வெல்லு, டவுன், ஃபாஸ்ட்டு, இதெல்லாம் வந்து அட்வர்ப். ஓகேங்களா? சோர்சிங் ஐஎன்ஜியில் முடிஞ்சிருக்கு, பார்ட்டிசிபிள் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ அவுட் சோர்சிங் அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அட்வர்ப் ப்ளஸ் பார்ட்டிசிபிள் ஃபார்மேட்டில் இருக்க காம்பவுண்ட் வேர்ட் இது அவுட் சோர்சிங். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 7. ஃபில் இன் த பிளாங்க் வித் அன் அப்ராப்ரியட் இன்ஃபினிட்டிவ். ஓகேங்களா? ஸோ இன்ஃபினிட்டிவ், கரெக்டான இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணும் இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸில். ஓகேங்களா? ஹி ரெஃப்யூஸ்ட் டேஷ் தி ஆர்டர்ஸ். ஆப்ஷன் ஏ, ஒபே. ஆப்ஷன் பி, ஒபேயிங். ஆப்ஷன் சி, டூ ஒபே. ஆப்ஷன் டி, ஒபேடு. ஓகேங்களா? ஆன்சர் பார்க்கலாம். பாருங்கள், ஆன்சர் வந்து டூ ஒபே. ஓகேங்களா? இன்ஃபினிட்டிவ்னா என்ன, வேர்புக்கு முன்னாடி டூ யூஸ் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ அதனால் டூ ஒபே தான் கரெக்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? கரெக்டான ஆன்சர் என்ன, டூ ஒபே. ஹி ரெஃப்யூஸ்டு டூ ஒபே தி ஆர்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ டூ ஒபே அப்படின்றது தான் இந்த இடத்துல கரெக்டான இன்ஃபினிட்டிவ். ஆன்சரும் டூ ஒபே தான். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 8. ஃபில் இன் த பிளாங்க் வித் அ சூட்டபிள் ஜெரண்ட். டேஷ் வெல் இஸ் அ நாட். ஸோ இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸில் ஜெரண்ட் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ, டு குக். ஆப்ஷன் பி, ஹேவிங் குக்ட். ஆப்ஷன் சி, குக்கிங். ஆப்ஷன் டி, குக். ஓகேங்களா? ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் பார்க்கலாம். கரெக்டான ஆன்சர் வந்து குக்கிங். ஓகேங்களா? வேர்ப் வந்து ஐஎன்ஜியில் முடிஞ்சிருக்கு, குக்கிங் தான். ஓகேங்களா? கரெக்டான ஆன்சர் வந்து குக்கிங். குக்கிங் வெல் இஸ் அன் ஆர்ட். ஓகேங்களா? கரெக்டான ஆன்சர் என்ன, குக்கிங். ஸோ ஜெரண்ட்னா என்ன, ஒரு வேர்ப் ஃபார்மை நவுனாக யூஸ் பண்ணுவோம், அதுவும் இல்லாமல் அது வந்து ஐஎன்ஜியில் எண்ட் ஆகணும். ஓகேங்களா? இதில் இன்னொரு ஆப்ஷன் ஹேவிங் குக்டுன்னு இருந்துச்சு இல்லைங்களா, குக்டு அந்த இது வந்து பார்ட்டிசிபிள் பாஸ்ட் இதுக்கு போயிடுச்சு. ஸோ ஜெரண்ட் கிடையாது அது. ஓகேங்களா? ஸோ அது ஜெரண்ட் கிடையாது, பாஸ்ட் டென்ஸ் ஃபார்மேட்டில் போயிடுச்சு. அதில் ஐஎன்ஜியும் கிடையாது, அந்த குக்டு, குக்கு தான் அந்த இடத்துல மெயின் வேர்பு. அதுக்கு பக்கத்தில் ஐஎன்ஜி வந்துருந்துச்சுன்னா அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிருக்கலாம், ஆனால் அதில் வரல. அதனால தான் நம்ம வந்து ஆப்ஷன் சி, குக்கிங்கிறத சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? குக்கிங் வந்து கரெக்டாக ஐஎன்ஜியில் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? அதை வச்சே ஜெரண்ட் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 9. ஃபில் இன் த பிளாங்க் வித் அ ஜெரண்ட். டேஷ் இஸ் ஹிஸ் ஃபேவரைட் பாஸ்ட் டைம். ஸோ இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸில் ஜெரண்ட் யூஸ் பண்ணணும். ஆப்ஷன் ஏ, டு ரீட். ஆப்ஷன் பி, ரீடிங். ஆப்ஷன் சி, தி ரெட். ஆப்ஷன் டி, ரீட். ஓகேங்களா? ஆன்சர் பார்க்கலாம். ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து ரீடிங். ஓகேங்களா? ஸோ ஃபில் இன் த பிளாங்க்ஸில் என்ன பண்ணோம், ஜெரண்ட் யூஸ் பண்ணணும் இல்லைங்களா இந்த இடத்துல, இந்த கொஸ்டினில். ஸோ ரீடிங் தான் கொடுத்துருக்க ஆப்ஷன், கரெக்டான ஜெரண்ட் ஃபார்மெட். ஓகேங்களா? ரீடிங் இஸ் இஸ் ஃபேவரைட் பாஸ்ட் டைம். ஓகேங்களா? ஜெரண்ட்னா ஐஎன்ஜியில் முடியும். ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 10. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஹேஸ் தி கரெக்ட் இன்ஃபினிட்டிவ். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனில் இன்ஃபினிட்டிவோட கரெக்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணணும். ஆப்ஷன் ஏ, மியூசிக் ஹேத் சாம்ஸ் டு சூத் தி சேவேஜ் பீஸ்ட். ஆப்ஷன் பி, மியூசிக் ஹேத் சாம்ஸ் டு சூதிங் தி சேவேஜ் பீஸ்ட். ஆப்ஷன் சி, மியூசிக் ஹேத் சாம்ஸ் டு ஹேவிங் சூத் தி சேவேஜ் பீஸ்ட். ஆப்ஷன் டி, மியூசிக் ஹேத் சாம்ஸ் டு ஹேவிங் சூதிங் தி சேவேஜ் பீஸ்ட். ஓகேங்களா? ஸோ கரெக்டான இன்ஃபினிட்டிவ் வந்து சூஸ் பண்ணணும். ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து
மியூசிக் ஹேத் சாம்ஸ் டு சூத் தி சேவேஜ் பீஸ்ட். ஆப்ஷன் ஏ தான், ஓகேங்களா? ஸோ கரெக்டான இன்ஃபினிட்டிவ் ஃபார்மேட் எதில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, மியூசிக் ஹேத் சாம்ஸ் டு சூத் தி சேவேஜ் பீஸ்ட். ஸோ இந்த ஆன்சர் தான் கரெக்டான ஆன்சர், ஓகேங்களா? இன்ஃபினிட்டிவ்னா என்ன, வேர்புக்கு முன்னாடி டூ வரணும், ஓகேங்களா? அதுதான் இன்ஃபினிட்டிவ். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 11. சூஸ் தி ஆப்ஷன் வித் தி ரைட் காம்பினேஷன் ஃபார் தி ஃபாலோயிங் வேர்டு. ஸ்னோ ஒயிட், ஓகேங்களா? ஸ்னோ ஒயிட் அப்படின்ற காம்பவுண்ட் வேர்டுக்கு கரெக்ட் காம்பினேஷன் வந்து கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? பாருங்க, ஆப்ஷன் ஏ நவுன் பிளஸ் ஜெரண்ட், ஆப்ஷன் பி நவுன் பிளஸ் வெர்ப், ஆப்ஷன் சி நவுன் பிளஸ் அப்ஜெக்டிவ், ஆப்ஷன் டி நவுன் பிளஸ் நவுன், ஓகேங்களா? ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து நவுன் பிளஸ் அப்ஜெக்டிவ், ஓகேங்களா? ஸ்னோ ஒயிட், ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கனாலே கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள். ஒயிட் அப்படின்ற கலர் வந்துருச்சா, கலர் ஏதாச்சும் இருந்துச்சுனால எந்த கலராக இருந்தாலும் சரி, ஒயிட்டாக இருந்தாலும் சரி, ப்ளூ க்ரீன் எல்லோ எதாக இருந்தாலும் சரி, அது அப்ஜெக்டிவ், ஓகேங்களா? கண்ணை மூடிட்டு செலக்ட் பண்ணிடலாம் அப்ஜெக்டிவ் அப்படின்றது. ஸோ ஸ்னோ ஒயிட் அப்படின்றது இல்லைங்களா, ஸ்னோ வந்து நவுன், ஓகேங்களா? ஸோ பர்சன் பிளேஸ் ஆர் திங்கை குறிக்கிறது நவுன், ஓகேங்களா? ஒரு திங்கை குறிக்கிறதால இது வந்து ஸ்னோ அப்படின்றது நவுன், ஓகேங்களா? ஸோ நவுன் பிளஸ் அப்ஜெக்டிவ் கரெக்டான ஆன்சர். ஸ்னோ ஒயிட் அப்படின்றது ஆன்சர் ஆன்சர் வந்து நவுன் பிளஸ் அப்ஜெக்டிவ், ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்கள். எங்கள் கண்ணாடி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே கண்ணாடி கல்வி டீம் சார்பாக ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.